வந்திருக்கிற எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வணக்கம். என்னை அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒளியும் ஒளியும்னு வந்திருக்கோம். பா விஜய் ஸ்பெஷல். அதான் ஹைக்கூல சொல்லுவல்ல அந்த மாதிரி, இவர் வந்து பாட்டோடைய சுச்சுவேஷனை வந்து ஒரு வரி ரெண்டு வரியில் வந்து நமக்கு படார் அப்படின்னு சொல்லி புரிய வச்சுருவார். அந்த மாதிரி இப்போ வந்து இந்த போன பாட்டு காவிய தலைவன் வரும்போது கூட அவர் சொன்னார்ல, யாரும் இல்லை. நான் ஆக்சுவலாக அந்த பாட்டு வந்து என் ஃப்ரெண்டு கூட காலேஜில் படிக்கும்போது கேட்கலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து லிரிக் மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி லிரிக் மட்டும் பார்த்தேன். யாரும் இல்லா தனியறையில் அப்படின்னு இருக்கடா, இன்னது யாரும் இல்லா தனியறையிலா இல்லடா சொல்கிற, அதம்மா அது ஒரு லவ் பாட்டு அப்படின்றாங்க. அப்படின்னோடனே நம்ம எண்ணங்கள் எங்கெங்கேயோ போயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த பாட்டு கேட்டதுக்கப்புறம் தான் அது மூடு. சில பாட்டு மட்டும்தான் உங்களை வந்து ஒரு 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 வைபு கொண்டு போவோம், உங்களை வந்து ஒரு உணர்ச்சிக்குள்ளே ஒரு வேற ஒரு பேரலல் யூனிவர்ஸ்குள்ளே கொண்டு போவோம். அது மேபி சில நேரங்களில் வந்து பாடலுடைய வரிகளாக இருக்கலாம், சில நேரங்களில் பாடலுடைய இசையாக இருக்கலாம், சில நேரங்களில் அந்த பாடல் பாடகர் வந்து உச்சத்துக்கு போய் உங்களை வந்து வேறு உலகத்துக்கு வந்து கொண்டு போயிடலாம். நம்மளுடைய மோஸ்ட்லி நம்ம பாட்டு கேட்குறது எதுக்கு? வழிகளை நம்ம ஒரு விஷயம் சோகம் நடந்தாலும் இன்பம் நடந்தாலும் அதை டெலிவர் பண்ணுறதுக்கான ஒரு கருவியாக இருக்கும். சந்தோஷமாக இருந்தாலும் பாட்டு கேட்போம், சோகமாக இருந்தாலும் பாட்டு கேட்போம். பாட்டு தான் நம்மளுடைய வைபாக மாறிஞ்சு. அதனால் தமிழ் சினிமாவில் வந்து இது ரொம்ப அழகாக பிடிச்சாங்க. சரி ஓகே, பாட்டு வச்சா மக்களுடைய இதயத்தில் புகுந்துடலாம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் அன்பே சிவம் படத்தை பொறுத்த வரைக்கும் இவர் கமல்ஹாசன் சார் பற்றி நம்ம பேசணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவர் இன்னொரு உலகம், பேரல் யூனிவர்ஸ். அவரை பற்றி பேசணும்னா டைம் பத்தாது. அவர் கண்கள்லேயே நிறைய விஷயங்கள் அவர் வந்து மிரட்டிடுவார். அதேமாதிரி இந்த பாட்டை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா கூட சில ஷார்ட்ஸ்லாம் வந்து பேசுவாங்க. அவங்களுடைய கண்களில் தான் இதோட கோட் வேர்ட் லாங்குவேஜே வந்து நவரும். நான் வரேன், உன் கூட சேர்றேன், உன் கூட இருக்கேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அவங்களுடைய கண்கள்லே டெலிவர் பண்ணணும். நாம் வந்து சினிமாவை கற்றுக்கணும், சினிமாவை பற்றி ஆசைப்படுறோம்னா கண்டிப்பாக நம்ம அன்பே சிவம் படத்தை பற்றி ஒரு வாட்டியாவது நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்துடணும். ஒரு வாழ்க்கையோட அன்பு, வாழ்க்கையில் வந்து அன்பு எவ்வளோ முக்கியன்றதை பிரதிபலிக்கிற ஒரு முக்கியமான படம். சரி நம்ம பாட்டுக்கு வரும், எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். இருங்க, இவர் வந்து எனக்கு 4 மணிக்கு தான் சொன்னார், அதனால் நான் பெரிய ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணல. இதில் வந்து அதான் சொன்ன மாதிரி ஹீரோயும் ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்க மாட்டாங்க. அதனால் அந்த அவர் சுச்சுவேஷன் சொன்னவொடனே இப்படி எழுதியிருக்காரு, மௌனமே பார்வையாய் பேசிக்கொண்டோம், நாணமே வண்ணமாய் பூசிக்கொண்டோம். அந்த இடத்துல பெயிண்டிங்லாம் அவர் வந்து ஒரு பெயிண்டர் அப்படின்றத வந்து அந்த முதல் வரியிலே வந்து அவர் சொல்லிடுறாரு. புன்னகை புத்தகம் வாசிக்கின்றோம், எண்ணிலே உன்னையே சுவாசிக்கின்றோம். புத்தகம் படிக்கிறதுக்கு என்ன சொல்கிறது, பேசணும் கத்தணும்லாம் இல்லை, சுவாசிச்சா போதும், கண்கள் இருந்தால் போதும், நம்ம இது புத்தகத்தை படிக்கலாமே அப்படின்ற மாதிரி. இது உள்ளம் பல வண்ணங்களை அள்ளும், சில எண்ணங்களை சொல்லும் துள்ளும் கண்ணம்மா அப்படின்னு சொல்லி அடுத்த வரி எழுதியிருப்பார். நம்மளுடைய எண்ணங்கள் என்ன சொல்கிறது, நம்ம எண்ணங்களை பொறுத்து தான் வாழ்க்கை நிறைய பேர் சொல்லுவாங்களா. அதே மாதிரி தான் நம்ம காதலும், நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதுதான் வந்து நமக்கு காதலாக மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நமக்கு எதுவும் வேணான்னு வச்சிங்களேன், அது வராது, அது எங்கேயோ ஒரு இடத்துல தான் நிற்கும். அதேமாதிரி உங்களுக்கு காதல் வேணும், காதல் அமையணும்னா அதுக்காக ஒரு எஃபர்ட் போட்டால் கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த வரிகளில் வந்து ரெண்டு உள்ளங்களும் சேர்ந்த ஒரு எண்ணங்களுக்குள்ளே மாட்டிக்கிறோம், அந்த இடங்கள்லேருந்து இது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே நான் எதுவும் பெருசாக டீகோட் பண்ணலை. இந்த பாட்டு வந்து நீங்கள் இப்போ பஸ்ஸில் பைக்கில் எல்லோரும் போகிறப்ப ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க, கண்டிப்பாக உங்களோட கனெக்ட் பண்ணும். முக்கியமான விஷயம் என்னென்னா, எஸ்பிபி சார் பாடியிருக்காரு. எஸ்பிபி சாருடைய குரலே நம்மளை வந்து அதை வந்து கொண்டு போகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தடுத்து என்னென்னா, பா விஜய் அவர்களை பற்றி இன்னும் நிறையா சொல்லணுன்னா, நிறைய எழுத்தாளர்கள் கவிதை நேசிப்பாளர்களெல்லாம் வந்து உருவாக்க நிறைய கஷ்டப்பட்டுருக்காரு. நிறையா பத்திரிகைகளில் நிறையா பாடல்களை பற்றி சொல்கிறபோது ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லணுன்னா, வானத்தை போல பாடம் எத்தனை பேர் பார்த்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நதியே அடி நைல் நதியேன்னு ஒரு பாட்டு வரும். அதில் வந்து 100 கிராம் தான் உந்தன் இதயம் அப்படின்னு சொல்லி ஒரு வரி எழுதியிருப்பார். ஆக்சுவலாக இதயம் 100 கிராம் கிடையாது. இவர் தலைவன் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு லெக்சரர் போயிட்டார். அங்கே போயிட்டவுடனே முதல்ல ஒரு ஸ்டூடெண்ட் ஏஞ்சி கேட்குற முதல் கேள்வியே இதுதான். சரி ஓகே, நம்மளை பற்றி ஏதோ பெருமையாக பேச போகிறோம் போலன்னு சொல்லிட்டு அப்படி தெரியுமா, தம்பி பேசுப்பா அப்படின்னு சொல்லி அவர் வந்து பா விஜய் அங்கேருந்து சொல்கிறாரு. சார், உங்கள் பாடலில் பிழை கண்டுள்ளேன். பிழை கண்டுள்ளேன்னா என்ன பிழை கண்டா என் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு விவாதம் நடக்குது. 100 கிராம் தான் இதயம் போட்டு சொல்லிட்டு இருக்கீங்களா, நான் ஒரு டாக்டர், என்ன நீங்கள் ஏமாற்ற பார்க்குறீங்களா, என்ன மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்களையும் நீங்கள் ஏமாத்திருக்கீங்க, ஐயோ என்னப்பா சொல்கிற அப்படின்னு கொஞ்சம் பக்கத்தில் வா அப்படின்னு. 100 கிராம் தான் இதயம் சொல்லிங்களா, 60 கிராம் 40 கிராம் தானே சார் இருக்கும், அந்த 40 கிராம் எங்கே சார், அந்த 40 கிராம் உன்னுடைய காதலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், ஆனால் இதை மட்டும் வெளியே சொல்லிடாத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதேமாரி தவறுகள்லாம் செஞ்சால் அதை வந்து ஈஸியாக ஒத்துப்பாங்க. அதேமாரி பாடல்களை பாராட்டுற ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்போ பேசுகிற நம்ம பேச்சாளர்களுமே சரி,
இன்னொரு பேச்சாளரை இன்னொருத்தவங்களும் நம்ம பாராட்டுறது தான். ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவன் தேக்கு விற்பான்னு சொல்லி வாலி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பா விஜயும் நிறையா பண்ணியிருக்காரு. வாலிக்கிட்ட இருந்து அவர் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து இந்த மெயின் ஃபேக்டாக சொல்லுவார். ஸ்னேகன் வந்து நிறைய பாடல் ஆரம்ப காலகட்டத்தில் எழுதிட்டுருக்காரு. அப்போ யாருனே அவர்லாம் தெரியாது, ஸ்னேகன் ஒருத்தர் இருக்காருனே தெரியல, பொய் சொல்ல இந்த மனசுக்கு புரியவில்லை அப்படின்னு சொல்ல சூப்பராக பாடல் எழுதுவார். யார் அவர் அப்படின்லாம் தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமான்னு சொல்லி சாமி படத்தில் வந்து ஒரு பாட்டு அவர் எழுதி வருது. பட்டி தொட்டி எல்லா குமுதம் விகடன் எல்லாத்துலேயுமே வந்து கிழிக்கிறாங்க. இப்படி ஒரு பாடல் அவசியமா அப்படின்னு சொல்லி, ஸ்னேகனா இல்லை ஸ்னேகமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து வச்சு செய்கிறாங்க. வாலி ஃபோன் எடுத்து, ஆ ஸ்னேகன் இருக்காரா அப்படின்னோடனே, யார் நீங்கள்? வாலி பேசுகிறேன். வாலியா அப்படின்னு, நான் தான் ஏன் கவிஞர் வாலி, பாடலாசிரியர் வாலி பேசுகிறேன். வாலியா? ஆ பேசுங்க ஐயா, என்னங்கய்யா அப்படின்னோடனே, பாட்டு ரொம்ப அருமையாக வந்திருக்கியா ஐயா, ஊரே காடி துப்பிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து புத்தம் புதுசாக என்னமோ நல்லா இருக்குன்றீங்க, இப்போ எல்லாம் திட்டுவா எல்லாம் பண்ணுவான், ஒரு 10 வருஷம் கழித்து பாரு இந்த பாட்டு எல்லாம் பாடிக்கிட்டு இருப்பான் நல்லா போவோம் அப்படின்னு சொன்னோடனே, முத முதல்ல அவரை வாழ்த்தி அப்புறம் நிறைய இசையமைப்பாளர்கள்ட்ட கொண்டு போனது இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி பா விஜய் அவர்கள் வந்து இந்த கபிலன் பாடலாசிரியர் இருக்கார்ல, அவர் வந்து இந்த உன் சமையலறையில் அப்படின்னு சொல்லி தில் படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அந்த இதில் வந்து ரொம்ப பிடிச்சி போய் அவர் நேரிலே போய் அவரை வாழ்த்தி மாலை போட்டு ஒரு பேனாவை கொடுத்து உங்களுக்கு என்ன வேணும் என்ன உதவி வேணும்னு சொன்னோடனே அடுத்தடுத்து நிறைய பாடல்கள் எழுதுறதுக்கு வந்து கபிலன் அவர்களை அட்ரஸ் பண்ணது பா விஜய் அவர்கள்னு சொல்லி சின்ன சின்ன துணுக்குகளில் படித்தது. இந்த மாதிரி பா விஜய்கிட்டேருந்து நம்ம ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறது என்னென்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை எழுத்தில் உடனே ரிஃப்ளெக்ட் பண்ணணும், ஓகேவா? அதை வந்து பா விஜய் அவர்கள் தன்னுடைய புத்தகங்களாக இருக்கட்டும், கவிதையாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சொல்லிடுவார். நம்ம என்ன நினைக்கிறோன்றது அந்த மொதல் 2 வரியில் சொல்லணுன்றதில்ல, படித்து முடித்ததுக்கப்புறம் இவன் இப்படி ஒரு இடத்துல இருக்கான், இப்படி ஒரு விஷயத்தில் இருக்கான் அப்படின்றத வந்து அந்த சூழல் அந்த வழி எல்லாத்தையுமே புரிய வைக்கிற ஒரு தன்மையாக வந்து நம்மளுடைய படைப்பு இருக்கணுன்றது வந்து பா விஜய் தன்னுடைய ஒவ்வொரு பாடல்களையும் கவிதைகளையும் இயக்குனராக இருக்கட்டும் நடிகராக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து கொடுத்துட்ருக்கார். அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழன் ரமேஷ். நன்றி.